நமசிவாய. நவராத்திரிக்கு வந்து பார்த்தோன்னா சிலர் கொலு வைத்திருப்பார்கள், சிலர் கொலு வைக்காமல் இருப்பாங்க. நமக்கும் கொலு வைக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து இடப்பற்றாக்குறை, சிலருக்கு நேரப்பற்றாக்குறை காரணமாக இந்த மாதிரி வைக்க முடியாமல் போகும். இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், நவராத்திரிக்கு மற்றவங்கள்லாம் கொண்டாடுற மாதிரி நம்மளும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லி வந்தீர்கள் என்றால், நவராத்திரிக்கு நம்ம வந்து பூஜித்து விட்டு நம்ம ஒரு நிவேதனங்கள் சுண்டெல்லாம் படைச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து எப்படி வந்து அதை செய்யும்போது நமக்கு ஒரு பரிபூர்ண திருப்தியும் தெய்வ அருளும் நமக்கு கிடைக்கிறதோ அதே கைண்ட் ஆஃப் ஒரு தெய்வ அருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கூறுவதனால் வரும். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வந்து ஏற்ற வேண்டிய ஒரு அகண்ட தீப முறையை வந்து கொடுத்திருக்கேன். கண்டிப்பாக முறையில் அந்த அகண்ட தீபம் ஏற்றி வையுங்கள். 9 நாட்களுமே அது ஏறிய மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்துக்கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்போ நான் இப்போ இந்த சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு புலவர்கள் எல்லாமே வந்து ராஜாக்களை போற்றுவார்கள் அல்லவா. வந்து நீ ராஜாவே, நீ இப்படி போற்றி அப்படி போற்றி, நீ அவ்வளோ பெரியாள் இவ்வளோ பெரியாள்னு. அது மாதிரி நாம் வந்து லலிதா பரமேஸ்வரியை நாம் போற்றுவதாக இந்த ஒரு ஸ்லோகம் அல்லது இந்த ஸ்லோகம்னு சொல்லலாம், அல்லது வந்து ஒரு போற்றி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயம் வந்து அமைந்திருக்கிறது. இதை வந்து தினசரி நாம் வந்து சொல்லி வர வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தினசரி சொல்லி வரும்போது 9 நாட்களுமே ஒரு முறையோ அல்லது 3 முறையோ நாம் சொல்லி வரும்போது நாம் வந்து அந்த தெய்வத்திற்கு நாம் டைம் கிடைக்காமல் நம்மளால் வந்து எல்லா பூஜைகளும் செய்ய முடியாமல் போனாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு பிரம்மோற்சவம் நடக்கும் இல்லையா, அதில் வந்து முடிஞ்சு பிரம்மோற்சவம் முடிகிற டைமில், டெய்லி முடிகிற டைமில் வந்து சொல்கிற மாதிரியோ அல்லது வந்து 6th டேயில் சொல்கிற மாதிரியோ ஒரு விஷயம் இது. அதாவது காலையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இதை வந்து செய்வாங்களாம். அதாவது காமாட்சி சூர்ணிகா என்கிற ஒரு விஷயம். அதாவது காமாட்சிங்கிறது லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரியை தான் நம்ம வந்து விதவிதமாக நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம வந்து தேவியாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக இந்த மாதிரியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாட்களில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகாலட்சுமி அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் சொன்னாலே ஒரு 10-12 விதமாக இருக்கும். அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்லும்போது பார்த்தோன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு நான் ஒரு 2 லைன் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து ஒரு ராஜாவை வரவேற்பது போல் ஒருத்தர் ராஜா வரும்போது ஒரு விஷயங்கள் சொல்லுவார்களே, அல்லது ஒவ்வொரு புலவர்கள் பாடுவார்கள், அது மாதிரி நீங்கள் பாடினீங்கனாலே உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடிச்ச உடனே உங்களோட உடம்போட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீ ஜெய ஜெய ஸ்ரீ காம கிரீந்திர நிலையே ஜெய ஜெய ஸ்ரீ காமகோடி வீடஸ்திதே ஜெய ஜெய அப்படின்னு, அதாவது ஜெய 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 ஜெயன்னு வரும். வெற்றி உனக்கே, வெற்றி உனக்கே அப்படின்ற மாதிரி போற்றி போற்றின்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரியான விஷயமாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்டையும் சொல்ல சொல்லுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் வந்து உடனடியாக கிடைக்கும். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, அதாவது இதை நீங்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக இந்த மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ல போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து சொல்லிவிட்டு முடிஞ்சால் ஸ்ரீ சூக்தம் கேளுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அபிராமி அந்த படிக்க முடிஞ்சவங்க அபிராமி அந்த படிங்க. இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலனை நவராத்திரி நாளிலே கொடுக்கக்கூடியது. ஒரு விஷயம் என்னென்னா, நான் இதை நான் வந்து ஒரு 10-12 வருஷமாகவே நான் என்னோடய பிளாக்ஸில் எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவராத்திரி நாளும் இங்கே சவுத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக நவராத்திரி நாள், தீபாவளி நாள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நேரம், அதாவது எந்த நேரத்தில் சொல்லணும் அந்த நேரத்தில் சொல்லணுமா, ராகு கால யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்லாத நாட்கள், பரிபூர்ணமாக தேவியின் அருள் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதனால் இந்த நாட்கள் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ஈவினிங் டைமில் விளக்கேற்றி தூபதீபம் காட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்லையும் சொல்லலாம், அல்லது காலையிலேயே நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த விளக்கேற்றி நீங்கள் தூபதீபம் காட்டும்போது இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலோ அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலோ அதே மாதிரியான ஒரு விஷயமாக செய்து அதை பார்த்தே நீங்கள் வந்து முதல் 1-2 நாள் படித்து வரலாம். ஒரு 3 முறை கூட நீங்கள் டெய்லி சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாய் விட்டு உறக்க சொல்ல வேண்டும், மனசுக்குள்ளே சொல்கிறது கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து தேவியை அப்படியே நம்ம வந்து தேவியை நம்ம வீட்டில் நிலைநிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்திற்கு நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க்ல போனீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டோ அல்லது ஸ்க்ரீன் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். 9 நாட்களும் இந்த ஒரு விஷயத்தை சொல்வதை தவிர்த்து விடாதீர்கள். நம்ம